சினிமாவில் கருத்து பேசுகிறவங்க நிறைய பேர் நிஜ வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்ததாகவே வரலாறு ரொம்ப கம்மி, வெரி வெரி ஃபியூ. ஆனால் அதையெல்லாம் கடைபிடித்தவர், அது மாதிரி வாழ்ந்து காட்டியவர், வாழ்ந்து காட்ட சொல்லி கற்றுக் கொடுத்தவர் விவேக் அவர்கள். எந்த ஒரு தயாரிப்பாளரையும் சிரமப்படுத்தியதில்லை, எந்த ஒரு ஷூட்டிங்குமே லேட்டாக வந்ததில்லை, யாரையும் தொந்தரவு பண்ணதில்லை. நல்ல சிந்தனை கொண்ட அப்படி ஒரு ஆத்மாவுக்கு இவ்வளவு விரைவாக இறைவன் விடை கொடுத்துருக்க வேண்டாம். நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் சொன்ன கருத்துக்களாலும் அவருடைய நினைவுகளாலும் நல்ல சேவைகளாலும் அவர் என்றென்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். நன்றி. அந்த டிவி இன்டர்வியூவில் வந்து அப்போ வந்து ஒரு தீபாவளி டைம், அது மாதிரி இன்டர்வியூ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ அந்த டிவி அந்த மேனேஜர்ஸ் அந்த பிஆர்ஓஸ் வந்து இந்த மாதிரி விவேக் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுன்னாங்க. சாருக்கு அந்த டைமில் யாரோ பேசியிருக்காங்க, நான் கூப்பிட்டேன் சார், இது மாதிரி கேட்குறாங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னாங்க. இன்டர்வியூ நிறையா கொடுத்தாச்சு முருகா, என்ன சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லணும், வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, வேறு எதாவது யோசி பார்க்கலாம் அப்படின்ட்டார். நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டோம், இதே தான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லி தான் நல்லா இருக்காதுன்னாரு. அப்போ நான் வந்து ஏதோ ஒரு மேகசின் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கார்ட்டூன் சாரும் அப்துல் கலாமும், அது வந்து ஒரு இந்த கேலி சித்திரம்னு சொல்லுவாங்களே, விவேக் சார் வந்து அடிக்கடி கலாம் சாரை பார்க்குறாருன்றத ஒரு சின்ன ஒரு ஹியூமராக போட்டிருந்தாங்க, எதுக்கடுத்தாலும் அவரை பார்க்குறாருன்ற மாதிரி. அப்புறம் டக்குன்னு தோணுச்சு, சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் கலாம் சார் இன்டர்வியூ பண்ணலாமா? அப்போ வந்து சார் கலாம் சார் இப்போ பிரசிடெண்ட், அப்போ ஓ அவரே எப்படியா நம்ம போய் இன்டர்வியூ பண்ண முடியும்னாரு. இல்லை அவங்க கேட்குறாங்க அந்த டிவியில் கேட்கலாம், ஓகேன்னு சொன்னால் போய் எடுக்கலாம் அப்படியா சொல்கிற, சரி கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கனாரு. அவங்க அந்த டிவி சேனலில் கேட்டேன், சார் இந்த மாதிரி சார் வந்து இது மாதிரி கலாம் சார் இன்டர்வியூ பண்ணான்னு கேட்குறாரு. அவங்க பேசிட்டு ஒரு 1 or 2 hours அந்த டிவி சேனல் வந்து, ஓகே சார் பண்ணிடலாம், பட் டெல்லியில் அங்கே போய் தான் எடுக்கணும், அவரோட வீட்டில் அந்த கவர்மெண்ட் இதில் தான் போய் எடுக்கணும் அப்படின்னா. அப்புறம் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம டெல்லிக்கு போகணுமா? டெல்லிக்கு எப்படி போக முடியும்? டெல்லிக்கு அவங்க டிக்கெட் போட சொல்லலாம், போகலாம் அப்படின்னு. சரி ஓகே கேட்டு பாருங்கள் சார், இந்த மாதிரி நான் சார் ஒரு மேக்கப் மேனாக வருவாங்க, டிக்கெட் போட்டாங்க போகணும். போகிறதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் கேட்டாங்க, ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்புறம் அங்கே போயிட்டு கலாம் சார் நான் விவேக் சார் ஒரு வாக் பண்ணும்போதே சார் பேசிட்டே வந்தார், சார் அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறேன், அது என்னென்னு முதலே உங்கள்கிட்ட சொல்லிட்டுமா? வேணாம் சார், நல்லாயிருக்கா சார், நான் முதலே ப்ரிப்பேர் ஆகிடுவேன் சார், நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் பிஏட்டை கொடுத்துருங்க, அவங்க லேப்டாப்பில் ஃபீட் பண்ணிவிடுவாங்க, அதை பார்த்துட்டு பண்ணுறேன் சார் அப்படின்னார். சரி ஓகே சார், அதாவது முடிச்சுட்டு அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அது பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பும்போது கலாம் சார் வந்து விவேக் சார்கிட்ட கேட்டார், சார் உங்களுக்கு ஒரு புக்கு தருவா சார்? ஆ கொடுங்க சார்னார். அவர் லைப்ரரியிலேருந்து ஒரு புக் எடுத்து சைன் போட்டு கொடுத்தார். அப்புறம் நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன், உங்களுக்கு ஒரு புக்கு தருவா சார்? ஆ கொடுங்க சார். உங்கள் பேர் சார் அப்படின்னாரு. அப்போ சார் சொன்னார், டாக்டர் அவனுக்கு படிப்பறிவுலாம் அவ்வளோ கிடையாது, அவங்க ஒய்ஃப் நல்லா படித்தவங்க, அவங்க பேர் வேணால் போட்டு கொடுங்க அப்படின்னார். அப்படியா சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ரெண்டு பேரும் போட்டு தரேன் சார், ஒய்ஃப் பேர் என்ன சார்? வசந்தா சார். போட்டு ஒரு ஆர் முருகன் வசந்தான்னு போட்டு சைன் போட்டு கொடுத்து அந்த இன்டர்வியூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அந்த காலேஜ் ப்ரோக்ராம்லலாம் ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து எனக்கு கொடுத்தாருன்னா, காலேஜில் நீங்கள் வந்து படிக்கிறத வந்து எல்லாருமே ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியாது, எல்லாருமே நல்லா படிக்க முடியாது. ஸோ படிக்க முடியாத பசங்க வந்து யாரும் டோன்ட் ஹாவ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என்னடா நம்மளால் படிக்க முடியல, நம்ம வாழ்க்கையில் தோற்றுருவோமோ, அதை மாதிரி நினைக்காதீங்க. உங்களுக்கு வேறு திறமைகள் இருக்கும், அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள்.
அப்படி. ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு இது கிடைக்காது. ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சின்னதாக சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் எதுவும் சம்பந்தம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒன்றும் இல்லை, எந்த வித படிப்பறிவும் இல்லாமல் எந்த பொறுப்பும் இல்லாமல் ஒருத்தன் ஹாப்பியாக என் கூட இருக்கான். ஸோ படிப்புக்கும் இதுக்கும் அவன் தான் செல்முருகன். அங்கே எங்கேயா உட்காந்துருப்பான், ஐயோ ஏன்ச்சு ஒரு கும்பிடு போடியான்வார், அப்படி அப்படி பண்ணுவார். இல்லைன்னா என் கூட கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டு இருக்கிறது வந்து செல்முருகன் தான் அப்படின்வாரு. ஒன்றும் வேற தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஏன் மரம் நடுற ஃபங்க்ஷன் போனால் முன்னாடியே போய் அவன் குழி அவன் தான் நோண்டுவான். அதனால் வந்து ஸோ இது மாதிரி தெரில, நீங்கள் எடுத்துங்களேன். அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஹெல்ப்பிண்டன்ஸ் அவருக்கு நிறையா இருக்குது. அதை பற்றி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கூட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நடிக்கும்போது வந்துட்டு 100 பேர் நடித்தாலும் நாம் தனியாக தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும் உன்னோட நடிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போவும் ஒரு ஒரு வாட்டியும் ஸ்பாட்டில் நிற்கும் போது கேமரா முன்னாடி நடிக்கும் போது அந்த சார் சொன்ன அது அதுதான் ஞாபகம் வச்சுப்பேன். எவ்வளோ பேர் இருந்தாலும் நாம் தனியாக தெரியணும், அந்தளவுக்கு இருக்கணும் நம்ம நடிப்பு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலி லேட்டாக வரல. ஐம் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் திஸ் ஃபேக்ட் தட் சார் நம்மளோட இல்லைன்னா. ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதயா, மை ஃப்ரெண்ட் உதயா. Thank you, like நம்ம படம் படிப்பில் யூ ஹவ் இன்ட்ரடியூஸ், லைக் யூனோ சடன்லி ஒரு நாள் சர்ப்ரைஸாக நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் மீ டு சார். அண்ட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க டைரக்ட் பண்ணுற படத்தில் ஒரு வாய்ப்பாக நீங்கள் அந்த அமைச்சு கொடுத்தீங்க. மேபி ஐ மெட் சார் லைக் ரொம்ப குறிப்பிட்ட, லைக் ரொம்ப ஒரு கம்மியான டைமில் சார் ஆக்சுவலி மீட் பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு போனது வந்து படத்தோட யூனோ ஆக்ட் பண்ணுறதுக்கும் டைரக்ட் பண்ணுறதுக்கும். பட் அவங்க கொடுக்குற இன்புட்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன், நேச்சர், நீங்கள் எனி டாபிக் யூ டேக் வித் ஹிம் எல்லாத்துக்குமே, லெட் இட் பி அ நாசா, ப்ளீஸ் ட்ரீ பிளான் பண்ணுங்கள். அவங்க பிளான் பண்ண ஒரு ஒரு ட்ரீக்குள்ளே வந்து சார் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ உங்கள் லவ் வந்து ட்ரீ பிளான்டிங், அந்த ஒரு ட்ரீக்குள்ளே வந்து நம்ம விவேக் சார் இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல, தேங்க்ஸ். ஒரு வருஷம் போயிடுச்சுங்கிறதே வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏதோ விவேக் சாரோட பழகின அந்த நாட்கள், அவர் கூடவே ஒரு அந்த கலாட்டாக்கள் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வந்துட்டுருக்கு. நான் காலையில் கூட அதான் சொன்னேன், விவேக் இல்லாமல் முருகன் எப்படி இந்த ஒரு வருஷத்தை ஓட்டினாருங்கிறதே தெரியாது அப்படின்ட்டு. விவேக் அவர்கள் வந்து எனக்கு 1992 பழக்கம். நான் என்னுடைய முதல் படம், நான் இயக்கிய முதல் படத்தில் அப்போ தான் அவர் வளர்ந்து வர நடிகர். அந்த படத்தில் ஆரம்பித்த அந்த நட்பு அப்படியே வந்து அவரை நீங்கள் நடிங்க சார்னு சொல்லி அவர் தான் என்னை நடிக்க சொல்லி இன்றைக்கு ஒரு நடிகனாக என்னுடைய முகம் தெரிகிறது என்றால் அது திரு விவேக் அவர்களால் தான். சின்ன கலைவாணர்னா அவர் தான் அது. அதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. நான் அவரோட நிறைய பழகியிருக்கேன். நான் தயாரித்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அப்போல்லாம் அவர் வந்து பயங்கர பீக்காக இருந்த டைமு. நான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால உடனே வந்து ஆக்ட் பண்ணார். பழகுவதற்கு இனிமையானவர், உண்மையானவர், உண்மையாக பழகுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு இது. அவர்கிட்ட இருக்கும்போது இருந்தால் பழகிட்டு இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப தமாஷாக பேசிகிட்டு இருப்பார். அவர் இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னை மீட் பண்ணணும்னு சொல்லி நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரீயாக. அவருடைய அந்த செய்தி வந்து எனக்கு ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு செய்தி. அவர் வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய அந்த கிரீன் நேச்சரை பண்ணுறதுக்கு எவ்வளோ மரங்கள் இது வரைக்கும் நட்டுட்ருக்கேன், இன்னும் எவ்வளோ நான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதற்காகவே
வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தோம், கொடுத்து கௌரவிச்சோம். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக எனக்கு அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததை வந்து ரொம்ப பெருமையாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். செல்முருகன் அவர் கூடவே இருப்பார், இன்றைக்கி அவர் மட்டும்தான் இருக்கார், விவேக் சார் இல்லை. நிறைய பேர் இப்போ பேசும்போது சொன்னாங்க அவர் எப்படி இந்த ஒரு ஆண்டு காலத்தை கழிச்சாருன்னே தெரியலன்னு. அவர் செல்முருகனும் வந்து ஒரு 1 month பேக்கிங் என்ன பார்த்துட்டு பேசிட்டு போனார். இந்த மாதிரி ஒரு விவேக் பசுமை கலாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறேன், அவருடைய நினைவு யாரை மறக்கக்கூடாது, அவருடைய செயலை வந்து யாரை நிறுத்தக்கூடாது, அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை அதற்கு செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.